உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். ராசாத்தி அக்கா, மாரி உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எதுக்கு அக்கா இப்ப நன்றி எல்லாம்? நான் அப்படி என்ன செஞ்சிட்டேன்? சொல்ல போனா துர்காவை நான் பாத்துக்கிறேன்னு உங்களுக்கு கொடுத்த வாக்க என்னால காப்பாத்த முடியாம போச்சு. அதுக்காக நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்கணும். நானும் அந்த விஷயமா தான் உனக்கு நன்றி சொல்றேம்மா. நீ என் பொண்ணு துர்காவ எங்க அக்கா முத்து பேச்சு கிட்ட ஒப்படைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. என்னாலதான் என் அக்கா கூட சேர்ந்து வாழ முடியாம போச்சு. ஏன் பொண்ணாச்சும் உங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும். உங்களை பறி கொடுத்த உங்க அக்கா முத்து பேச்சு அம்மாவுக்கு துர்கா தான் இப்போ பெரிய ஆறுதல். அதனாலதான் துர்காவை நாங்க அவங்க கிட்ட விட்டுட்டு வந்துட்டோம். அதுவும் ஒரு வகையில நல்லதுதான் மாரி. நான் உங்ககிட்ட இப்ப ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் நான் வந்தேன். என்ன விஷயம் ராசாத்தி அக்கா, சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு ஆத்ம பூஜை இருக்கு. நான் சொல்ல வரதே அந்த ஆத்ம பூஜையை பத்தி தான்மா. என்ன ராசாத்தி அக்கா சொல்றீங்க? ஆத்ம பூஜையில நீ தேவி அம்மாவை வர வைக்காத, அவங்களுக்கு ஆபத்து காத்துட்டு இருக்கு. தேவி அம்மாவுக்கு ஆபத்தா? என்ன சொல்றீங்க அக்கா, யாரால ஆபத்து? இப்ப வந்திருக்காருல ஒரு சாமியார், அவரால தேவி அம்மாக்கு ஆபத்து மாறி. அவரு பூஜைக்காக வந்திருக்கிறவரு ராசாத்தி அக்கா, அவரால தேவி அம்மாக்கு என்ன ஆபத்து? எனக்கு ஒண்ணுமே புரியல, கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். இங்க வந்திருக்க சாமியார் நீ ஏற்பாடு பண்ண சாமியார் இல்ல, அவரு தானா ஏற்பாடு பண்ண மந்திரவாதி. நீ தேவி அம்மா வர வச்சா அந்த மந்திரவாதி அந்த ஆத்மாவை பாட்டில்ல அடைச்சு வச்சிருவாரு. அதுக்காக தான் திட்டம் போட்டிருக்காங்க, அதுக்காக தான் ஆள் மாறாட்டம் பண்ணி இந்த மந்திரவாதிய வர வச்சிருக்காங்க. சங்கர பாண்டியன் நடந்துகிட்டத பார்த்து அப்பவே எனக்கு தப்பாதா தோணுச்சு, அது சரியா போச்சு. மாரி அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு தேவி அம்மாவை வரவிக்காத. மந்திரவாதி அவங்களை பாட்டில் அடைச்சு வச்சுட்டான், அதுக்கப்புறம் தேவி அம்மாவால வெளியில வரவே முடியாது. நான் வேற ஹஸ்பண்ட் சார் கிட்ட தேவி அம்மாவை கண்ணில காட்டுறேன்னு சத்தியம் பண்ணிட்டேனே, இப்ப என்னக்கா பண்றது? சூர்யா கிட்ட எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்ப நீ செஞ்சு கொடுத்த சத்தியத்தை விட தேவி அம்மா முக்கியமாறி. தேவி அம்மாவை வர வேண்டான்னு சொல்லிடு, அதுதான் நல்லது. யோசிக்காத மாறி. ராசாத்தி அக்கா, அம்மா தாயே, என்ன இது எனக்கு வந்த சோதனை? ஹஸ்பண்ட் சார் கிட்ட அம்மாவை கண்ணில் காட்டுறேன்னு சத்தியம் செஞ்சு கொடுத்துருக்கேன். தேவி அம்மா வேற 20 வருஷ ஏக்கத்தை தீக்க போற சந்தோஷத்துல இருக்காங்க. அம்மாவும் மகனும் நேருக்கு நேரா பாத்துக்கிட்டு பாசத்தை பங்கு போட்டுக்க போறாங்கன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். அந்த சந்தோஷத்துல இப்படி மண்ணு விழுந்துருச்சு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.